தனது ஸ்டைலில் பதிலடி கொடுத்த கனல்கண்ணன், போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? இயக்குனர் கனல்கண்ணன் சினிமா சார்ந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் தெரிவித்த கருத்து வெற்றிமாறன் உள்ளிட்ட பலருக்கு கொடுத்த பதிலடியாக அமைந்திருப்பது மிகப்பெரிய அளவில் சினிமா வட்டாரங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. தமிழகத்தில் திரைத்துறையில் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக தலைகீழாக மாறியிருக்கிறது. இந்து மதம் குறித்து சர்ச்சையாக சர்வசாதாரணமாக கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னர் திரைப்படம் எடுப்பதும் மேடையில் நக்கல் செய்வதும் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் பார்க்கக்கூடிய காட்சிகளாக இருக்கும். ஆனால் அவை அனைத்தும் மத்தியில் பாஜக 2வது முறையாக ஆட்சியை பிடித்ததும் மெல்ல மெல்ல மாற தொடங்கியிருக்கிறது. இந்தி சினிமாக்கள் இப்போது கணபதி பாடலோடுதான் திரைப்படத்தை வெளியிடவே செய்கின்றன. அந்த அளவில் சினிமா துறை அதடி மாற்றங்களை சந்தித்துக் கொண்டு வருகிறது. நிலைமை இப்படி மாறிக்கொண்டு இருக்க தற்போது கருத்து தெரிவிப்பதாக கூறி கடுமையான சர்ச்சையில் சிக்கியுள்ளார் இயக்குனர் வெற்றிமாறன். சினிமாவை திராவிடமயமாக்க வேண்டும் என தெரிவித்த வெற்றிமாறன் ராஜராஜ சோழனை இந்துவாக மாற்ற முயற்சி நடப்பதாக குறிப்பிட்டார். இது மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கிய நிலையில் அவருக்கு ஆதரவு கிடைப்பதை காட்டிலும் எதிர்ப்புகள் அதிகரித்து வருகின்றன. திரைத்துறையைச் சேர்ந்த பலரும் வெற்றிமாறன் கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் சூழலில் ஸ்டண்ட் மாஸ்டர் கனல்கண்ணன் அவரது ஸ்டைலில் பதிலடி கொடுத்துள்ளார். சினிமாவில் இளம் இயக்குநர்கள் அதிகம் வர வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், மதங்களை பற்றி பேசுவது இப்போது ஒரு ஸ்டைலாகிவிட்டது. அது சினிமாவுக்கு தேவையில்லாதது. யாரும் மதங்களை தப்பாக சித்தரித்து படங்களை எடுக்காதீர்கள். யாராவது மதங்களை தப்பாக படமாக்கினால் அதில் பாதிக்கப்பட்டவன் அங்கங்கே வாழ்ந்து கொண்டுதான் இருப்பான் என கனல்கண்ணன் பேசினார். மதங்களை தவறாக சித்தரித்தால் அதற்கு பதிலடி கொடுக்க அதே சினிமா துறையைச் சேர்ந்த நபர்களும் அங்கே இருப்பார்கள் என கனல்கண்ணன் பொருள்படி பேசினார். இதன் மூலம் பதிலுக்கு பதிலடி கிடைக்கும் என்பதை தெளிவாக தனது ஸ்டைலில் பதிலடியாக கொடுத்துவிட்டார் கனல்கண்ணன். விரைவில் வெளியாக இருக்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியான புதுப்படம் ஒன்றிற்கு இலவச விளம்பரம் கிடைக்கும் என்று வெற்றிமாறன் பேச, இப்போது அந்த படம் வெளியாகுமா, ஆகாதா, அல்லது தமிழக மக்கள் புறக்கணிப்பார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது ஒருபுறம் என்றால் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசுவாமியும் கடுமையான பதிலடியை கொடுத்திருக்கிறார். அதில், மதம் பற்றி அடிப்படை தெரியாமல் திரைப்படம் எடுக்கிறார்கள். தமிழ் திரைப்படங்களில் ஆபாசம், அறிவால் கலாச்சாரத்தை முழுக்க சொல்லிவிட்டு கடைசி 1 நிமிடம் பாசிட்டிவ் கருத்து சொல்லுவதை ஏற்க முடியாது. திரைப்படம் அரசியலை கைப்பற்ற நினைக்கிறது. தற்போது திரைப்படங்கள் மூலம் அரசியல் பேசுகின்றன. இது தொடர்ந்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். பஞ்சபூதங்களை வழிபடும் முறை இந்தியாவில் உள்ளது. எந்த வழிபாடும் நேரடியாக நடைமுறைக்கு வரவில்லை. சூழலுக்கு ஏற்ப மாறியிருக்கலாம். சிவபெருமானை வழிபடுபவர் இந்துவாகத்தானே இருக்க முடியும்? மதம் பற்றி அடிப்படை தெரியாமல் திரைப்படம் எடுக்கின்றன. பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடுகளை தெரிந்து கொண்டு பொது தளத்திற்கு வர வேண்டும். இல்லையெனில் அந்நிய நாட்டு ஏஜென்ட்டுகளாக செயல்படுகின்றன என பொருளாகிவிடும் என விழுத்தெடுத்திருக்கிறார் கிருஷ்ணசுவாமி. இப்போது சினிமா துறை அரசியல் தலைவர்கள் என 2 புறமும் மிகப்பெரிய பதிலடியை இந்து மதத்திற்கு எதிராக பேசுபவர்கள் சந்தித்து வருகின்றனர்.